குயின்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தயா கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம். இது பர்த்டே ஸ்பெஷல். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டென்த் ஆஃப் த டே காவியா. இன்றைக்கி தான் உங்கள் பர்த்டே நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் சரியாகவே சொல்லலை. இட்ஸ் ஓகே, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க காவியா. அந்த ரகட் பாய் போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரிடா. நான் சீக்கிரமாக அதை வந்து அப்லோட் பண்ணிடுறேன். வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு ஒரு சிஸ் வந்து ஜேகேக்கு ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க. அது வந்து எனக்கு சரியாக புரியல. ஐடல் டைப்பில் வேணுமான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது என்னன்னு பார்த்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். வாங்க ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். உங்களை பற்றி தான் ஃபஸ்ட்டு உங்களோட இன்ட்ரோ. உங்களை பற்றி சொல்லலாம். இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அடக்க உடக்கமா, சாரி நான் அப்படி சொல்லுவேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் ரொம்பவே ஒரு அறாத்து பிடிச்ச பொண்ணு. எல்லார்ட்டையும் போய் ரொம்ப வளர்த்தி பிடிஎஸை பற்றி யாராவது தப்பாக பேசினா போதும், அவ்வளோ தான் போயிட்டு சண்டை வளர்த்தி உடனே அடிதடி தான், அடிதடியில் இறங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு அடிக்கடி எல்லார்ட்டையும் போய் சண்டை வளர்த்திட்டு வரது, இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வேலையாகவே வச்சிட்ருக்கீங்க. சரி வாங்க, நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் தாயா அங்கே போலவே இருப்பான். அம்மா இவ ஆரம்பிச்சிட்டாம்மா இந்த வயன், வேறு வேலையே இல்லைம்மா இவளுக்கு. ஏ வயன், அப்படியே அந்த செவத்தில் இருக்கிற தாயாங்க போட்டு பாரு. ஏன் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தியா? ஆமாம் அவர் அழகாக தான் இருக்கார். அவர் மூஞ்ச பாரா பா, செம்மையாக இருக்கார்ல. அப்படியே ஓ மூஞ்ச பாரா பே செய், அப்படி இருக்குது. இதில் வேற பாட்டு ஒன்று கேடு, சிக் போய் தூங்கு போ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கா உங்களை கலாச்சி விட்றாங்க. அம்மா தான் இப்போ ரெண்டு பேரும் போய் தூங்கலன்னு வச்சுக்கோங்க, இங்கே உங்கள் தம்பி படிச்சுட்டு தானே இருக்கான், உங்களுக்கு என்ன அங்கே பேச்சு வேண்டி கிடக்கு? ஆமாம் அப்படியே படிச்சுட்டானோ, ஆவ பார்த்து ஃபெயிலு, இதில் வேற படிக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிக்கினே போய் படுத்துடுறீங்க. ஏ உங்கள் அம்மா வந்து உங்களை 4:30க்கெலாம் எழுப்புறாங்க. ஏ ஒயன் ஒயன் எந்திரி எந்திரி சீக்கிரம். அம்மா உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, டைம் ஆயிடுச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றும் ஆகல, இன்றைக்கி வான் டன் தான், நீ தான் போய் கோலமோடணும், போய் போட போ. அம்மா நான் போகலம்மா இன்றைக்கி, அவளே போய் போட சொல்ல. ஏ அவன் இது போட்டான், அதனால் போக மாட்டேன்னு சொல்லிட்டா, நீ தான் போகணும். ஒயன் இப்போ எந்திரிக்கலன்னு வச்சுக்க, தொடப்பு கட்டாங்க வரும். ஓகே ஓகே, அதுவும் குளிக்காமல் போகாத, குளிச்சுட்டு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போ. ஆ சரி சரி அப்படிங்கிற மாதிரி அரை தூக்கத்தில் எழுந்து அப்படியே பாத்ரூம் பக்கம் போகிறீங்க. பாத்ரூமில் போய் தண்ணியை திறந்து அப்படியே ஐஸ்க்கு டேட்டாக இருக்குது தண்ணி. ஸோ குளிக்கணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற தண்ணியை மொண்டு சும்மா தலையில் தெளிச்சிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே ஓடிந்துறீங்க. சரி என்ன கோலம் போடலாம், நமக்கு என்ன தெரியும், தெரிஞ்சதே ஏதோ வரையும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மட்டும் கோலம் போட்டுறீங்க. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போ தான் ஒருத்தவங்க, ஒரு வயசான பாட்டி மாரி ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கயிறு மாரி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இது உனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன், நீ வச்சுக்கோ. அண்டு உனக்கு தேவையானது நிறைவேறினதும் அந்த கயிறு அதுவாகவே மறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்ன தேவைக்கும் இது அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே கையில் கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கையிலையும் கட்டி விட்டுறாங்க. இது என்ன இருக்கும் அப்படின்னு நீங்களும் அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. உள்ளுக்கா போயிட்டு உங்கள் ரூமில் போயிட்டு காலை சாத்துக்கிறீங்க. சரி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகும், திரும்பவும் காலேஜ் வர கிளம்பணுமா, அத்தனை தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே நீங்கள் மட்டும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போ பார்த்தா திடீர்னு அந்த கயிறு வந்து ஒரு மாதிரியே ஜொலிக்குது. அப்போ தான் உங்களுக்கு தோணுது அந்த பாட்டிக்கு ஏதோ சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆமல்ல இது ஏதோ ஆசையை நிறைவேற்றுன்னு சொன்னாங்க. இப்போ மட்டும் நம்ம கான்சர்ட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நீங்கள் கான்சர்ட்டில் இருக்கீங்க. இதை ஏதாவது தூங்குறோமா என்ன, கனவாக தான் இருக்கும், சரி என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நின்று நின்று பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரியலை. அப்போ தான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை இடித்த பிறகு தான் தெரியுது நீங்கள் உண்மையாலுமே அங்கே இருக்கீங்க. உங்கள் கையை கிள்ளி பார்க்குறீங்க, எல்லாமே பண்ணி பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அண்ட் எல்லாருமே உங்களை கொஞ்சம் வியர்டாக பார்க்குறாங்க.
என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் ஆஃப் சாரிலே அங்கேருந்து இங்கே வந்திருப்பீங்க, அங்கே போடும் போகும்போது அதை தான் போட்டுட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸோடே வந்துட்டிங்களா? நம்ம எங்கே இருக்கோம்? ஐயோ, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணத்தெல்லாம் தட்டி தட்டி பார்க்குறீங்க, கிள்ளி பார்க்குறீங்க. ஆ, வலிக்குதே, அதான் போல இருக்கே. சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 hour கிட்டே அந்த பிளேஸில் தான் நிற்கிறீங்க. ஒரு 1 hour அந்த அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் உங்கள் வீட்டு பாத்ரூம்கே வந்துட்டீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க உங்கள் கையில் இருக்கிற அந்த கயிறு வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. ஓ, ஒரு வேளை இதுவாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே வெளியே வரீங்க. ஏ ஒயன், உன்னை எவ்வளோ நேரம் தேடுறது? இம்மா நேரம் பாத்ரூமில் இருந்தேன், இவ்வளோ நேரம் ஒயன் ஒயன் எவ்வளோ நேரம் கத்திகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வராங்க. அம்மா, இங்கே தான் இருந்தேன், ஏன் இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? 6:30 ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு, காலேஜுக்கு போகணும் பாரு. ஆ, ஓகேம்மா ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி காலேஜில் போகிறீங்க. காலேஜில் போய் படுத்துக்கிட்டு என்னவாக இருக்கும், பெஞ்சும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெஞ்சில் படுத்துக்கிட்டு யோசிக்கிறீங்க. ஓகே, இந்த கயிறு தான் எல்லாத்துக்கும், நம்ம எது நினச்சாலும் நடக்கும். சரி, அடுத்த வாட்டி வேறு ஒன்று ட்ரை பண்ணுவோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க. சரி, நெக்ஸ்ட் டே ஈவினிங்கும் ஆகுது, சரி நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு உங்கள் பாத்ரூம்குள்ளே கதை சாத்துக்கிட்டீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சரி நம்ம எங்கே போகலாம், ஓகே இந்த வாட்டி ஸ்டாப்ஸ் மாரி போகலாம் அப்படின்ற மாதிரி போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஜீன்லாம் போட்டுட்டு ஹுட்டி மாதிரி போட்டுட்டு போயிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இப்போ கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் ரியலாகவே நீங்கள் அந்த ஸ்டாஃப்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதே இப்போ வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆகல. ஓகே, இது உண்மையாக போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஓகே நம்ம வந்ததுக்கு ஏதாவது பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே அங்கே பார்க்குறீங்க எல்லாரையும் சுற்றி சுற்றி. அப்போ ஜிம்மின் வந்து உங்களை கூப்பிட்றான், ஹே இங்கே வாங்க, எனக்கு கொஞ்சம் மேக்கப் சரியில்லை, கொஞ்சம் போட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு மேக்கப் பற்றிலாம் ஒன்று தெரியாதே, சரி ஓகே போவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சும்மா ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சும்மா லிப்பாம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் புதுசாக என்ன, உங்களுக்கு எதுவும் தெரியல, இங்கே போயிட்டு இன்னும் நான் வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகேன்ற மாதிரி நீங்களும் வெளியிக்க வரீங்க, தயாங்கிடுச்சிடுறீங்க. தயாங்க பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோதான், இவ்வளோ நாலு ட்ரீமில் தான் பார்த்துருக்கீங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஒன்லி இதில் மட்டும் பார்த்துட்டு திடீர்னு நேரில் பார்க்கணுன்னு ஒன்று அவ்வளோதான், ஷாக்கிங்னா ஷாக்கிங், அப்படி ஒரு ஷாக்கில் நிற்கிறீங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனையே வேறு பார்க்குறீங்க. அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொரியன்லே பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஜிம்மின் வந்து சொன்னப்போ மேக்கப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லியிருப்பானா, ஸோ அதை வச்சுட்டு அவன் மேக்கப் தான் போட கூப்பிட்றான் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேக்கப் போட்டு விட்டுருப்பீங்க, அதனால தான் அப்புறம் உங்களை போங்கன்னு சொல்லியிருப்பான். இப்போ வந்துட்டு நான் என்ன பேசுகிறான்ற மாதிரி அவன் வாயை பார்த்து நிற்கிறீங்க. ஓகே, அவன் ஏதோ பேசுகிறான்னு மட்டும் புரியுது, ஆனால் ஒன்றும் புரியலையே. சரி நம்ம ஓடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போயிடுறீங்க. இப்போ வந்து தயாங்குள்ளே போயிட்டு, யார் அந்த பொண்ணு, கொஞ்சம் வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கால? ஆமாண்டா, யாருன்னு தெரில, புது பொண்ணு போல. சரி சரி விடு அப்படிங்கிற மாதிரி அவங்கள விட்டுடுறாங்க. உங்களுக்கு வந்து அந்த 1 hour முடிஞ்சிடுது, நீங்கள் அது வரைக்கும் அந்த டோர் பக்கத்துலேயே நின்று தயாங்கியே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தயாங்க இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறான். நீங்கள் அவனையே பார்க்குறது ஒரு ஆர்மின்றத நீங்கள் அப்படியே அங்கே காட்டி கொடுக்குறீங்க. அவன் கண்டுபிடிச்சிட்டான் நீங்கள் ஆர்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் அப்போ விட்டுடுறான். அப்படியே உங்களுக்கு 1 hour முடிஞ்சதும் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே புரியல, தலையெல்லாம் சுற்றுது. சரி ஓகே, இதெல்லாம் நடக்கிறதுலாம் உண்மை தான், கண்டிப்பாக நடக்குது, சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டெரஸ்க்கு போயிடுறீங்க. டெரஸ்க்கு போயிட்டு யோசிக்கிறீங்க, இதெல்லாம் உண்மையாக தான் நடக்குது, இருந்தாலும் நம்ப முடியலையே. சரி நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறீங்க. சரி நெக்ஸ்ட் டே
கான்சர்ட்லாம் முடிஞ்சிடும், எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு தானே போவாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம தயாங்க வீட்டுக்கு போகக்கூடாது. ஓகே, இன்றைக்கி கான்சர்ட் முடியட்டும், நம்ம வேணால் நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே விட்டுடுறீங்க. சரி, நெக்ஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இப்படிலாம் தயாங்க வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியே. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது, காலேஜ்லாம் போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறீங்க. உங்கள் அம்மா யோசிக்கிறாங்க, என்ன யார்ட்டையாவது ரொம்ப வளர்த்திட்டு லேட்டாக தானே வீட்டுக்கு வருவா, சீக்கிரமாக வந்துடுறாளே, ஏ ஜோவா உனக்கு ஏதாவது என்ன ஆச்சுன்னு தெரியுமா என்ன? அம்மா, அது என்னன்னு தெரியல, ஏதோ எக்ஸாமுக்கு படிக்கிறாளா நான் கேட்டதுக்கு. அவளா? ஆமாம்மா, இருவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கேட்ட பிளான் சேஞ்ச் பண்ணிவிட்டு, சரி ஓகே நம்ம இப்போவே போகலாம் தயாங்கிட்டு. சரி ஓகே, பாத்ரூம் வழியாகவே போவோம். சப்போஸ் அவன் குளிச்சுட்டு இருந்தா, குளிச்சுட்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும்ல. ஏ ஒயன் 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 கண்ட்ரோல் பண்ணு, ஓகே நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அவன் பாத்ரூமுக்கு தான் போவீங்க கரெக்டாக, நீங்கள் நினைக்கிறதுக்கு தானே போவீங்க. ஸோ அவன் பாத்ரூமுக்கு போயிட்டீங்க. ஒயன், அவன் புத்தி எங்கெல்லாம் போகுது பார்த்தியா, அவன் இங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே தலை விட்டு பார்க்குறீங்க. ஒரு மாதிரியாக யாருமே இல்லாமல் எம்டியாக இருக்குது. சரி போவோம் அப்படிங்கிற மாதிரி வெளியேக்கு வரீங்க. தயாங் வந்து கவுச்சில் படுத்துட்டு சும்மா மூவி மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்க்குறீங்க, ஐயோ சம்மாளதாக இருக்கானே, ரொம்ப கூட்டாக இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மேலே நின்று குதிச்சிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கேட்காத மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவன் என்ன இது ஏதோ சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரியே மேலே பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு ஓடிடுறீங்க, அவனுக்கு யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டான். சரி ஓகே நம்ம யாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேஸ் பால் விளாடுவாங்கள பேட்டு அதை எடுத்துக்கிட்டு மேலே வரான். உங்களுக்கு பயம் வந்துடுச்சு, இன்னும் ஒன் ஹவர் முடியலை, நீங்கள் வந்து 2 மினிட்ஸ்க்குள்ளே இவ்வளோ வளப்பிறையை கிளப்பிட்டீங்க, அந்த 1 ஹவர் முடிஞ்சால் தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போக முடியும். ஸோ பயந்துட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிறீங்க. ஐயோ சீக்கிரம் போகணுமே, சீக்கிரம் போகணும், இன்னும் டைமே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தயாங்க உங்கள் வீட்டு மேலே அங்கே வந்துட்டான், உங்களுக்கு பயமாக இருக்குது. சரி ஓகே ஓகே ஓகேன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மேலே வந்துட்டான். அவன் பாத்ரூமில் வந்து நீங்கள் அந்த ஷாம்பு பாட்டில் எல்லாத்தையும் வந்து தள்ளி விட்டுருவீங்களா, ஸோ சவுண்டு வேற கேட்டுரும். அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான், உங்களுக்கு பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு டோர் பின்னால் நின்றுக்கிறீங்க. அவன் கதவை திறந்துட்டு யார் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே வரான். பட் உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஓகே யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வரான். உங்களை பார்த்துட்டான், அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏ திருடி திருடி திருடி, ஏ இங்கேனடி பண்ணுற திருடி, அங்கே தானே இருந்தால் திருடி வந்திருக்கியா நீனு அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு செம்மையாக கத்துறான். பட் அவன் பேசுறது உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் பேச வர்றது உனக்கு புரியல. சாரி 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 சாரி, நீங்கள் வந்துருக்கூடாது, சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறீங்க. பட்டு அவன் பேசுறது உங்களுக்கு புரியலையா, அவன் உங்களை அப்படியே லாக் பண்ணிட்டான். ஏய் இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு நீங்கள் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சாரி நான் இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் உனக்கு ஒரே தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. வா கீழே வா, கீழே வா வா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்றான். சரி ஓகேன்ற மாதிரி நீங்களும் கீழுக்கு போகிறீங்க. அப்படியே உங்களை வந்து கவுச்சில் உட்கார வச்சுட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான், உன்னை அங்கேயே பார்த்தேன் சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். இப்போ நீ என் வீட்டு வரைக்கும் வந்திருக்கியா, என்ன திருட வந்து சொல்லு. நான் எதுவும் திருடலாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தேன், அது வந்து அது அது வந்து நீ யோசிக்கிறியா, திருட தான் நீ வந்த எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை இல்லை இல்லை, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்ன நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. கேட்குறான் அப்படியே நீங்கள் மட்டும் திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கீங்க. இரு நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் இரு அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்பி போலீஸ்க்கு கால் பண்ணுறான். டக்குன்னு நீங்கள் வந்து மறைஞ்சிடுறீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த டைமிங் வந்து அங்கே முடிஞ்சிருச்சு.
ஸோ நீங்கள் மறைஞ்சிடுறீங்க. அவன் திரும்பவும் இப்போ கால் பேசிட்டு போட்டு திரும்புகிறான், அவங்கள காணோம். என்ன விஷயம், இங்கே ஓடிட்டா போல இருக்கு திருடி அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு என்ன பண்ணுறான், சரி ஓகே சிசிடிவி கேமரா எடுத்து பார்ப்போம், அவரோட ஃபேஸை நம்ம போலீஸ்கிட்ட கொடுத்தா அவங்க அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே அந்த தேடுறான். கடைசியில் பார்த்தா நீங்கள் பாத்ரூம்லேருந்து வந்தது அண்டு நீங்கள் வந்து மறைஞ்சு போவாங்க உட்காந்துருந்தது அது மட்டும்தான் இருக்குது, அதுக்கு மேலே அவன்கிட்ட இல்லை. என்ன இவ்வளோ இருக்குது, இதுக்கு மேலே காணுமே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவன் போலீஸ்கிட்ட போய் கொடுக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஐச்சோ ஐச்சோ போச்சே போச்சே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் உங்கள் ஃபோனை தான் தேடுறீங்க. ஃபோனில் எடுத்து பார்க்குறீங்க ஏதாவது மெசேஜ், யாராவது இந்த மாதிரி திருடர் வந்துட்டாங்களா அப்படின்னு எதாவது போட்டிருப்பானே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பார்க்குறீங்க. பட் எந்த மெசேஜும் வரல. ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு போகலாமா வேணாமா போகலாமா வேணாமா, சரி நம்ம போயிட்டு தான் வந்துடுவோமே அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க. கடைசியில் பார்த்தாமல் உங்களோட அந்த பெட்ரூம்லேயே படுத்துட்டு இருக்கான். அவங்க பெட்ரூமில் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நீங்கள் வெளியே வரீங்க. அவன் இவ்வளோ தான் எழுந்து வந்து உங்களை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு ஹே திருடி நீ எப்படி வர எப்படி போகிறேன்னு தெரியல, நீ தகுந்த மாதிரி தான் பார்த்தேன், நீ ஷோபால தான் இருந்தேன், டக்குன்னு எங்கே போனேன்னு தெரியல, நீ ஏதோ மேஜிக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு தெரியும் நீ இந்த டைமுக்கு இங்கே வருவே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை பிடிச்சிட்டான். உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஓகே 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 நான் சொல்கிறது கேளு, நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிறீங்க. ஓகே சொல், நான் எப்படி வரேன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவன் வந்து திங்க் பண்ணி நீங்கள் சரி சொன்னால் நீ நம்புவலை நம்ப நம்ப சொல்லு, அது வந்து நான் டைம் ட்ராவல் பண்ணி வரேன் என்னது, சரி நம்புற மாதிரி எதாவது சொல். ஏ இல்லைப்பா நான் உண்மையான டைம் ட்ராவல் பண்ணி தான் வரேன், அண்ட் நான் இந்த கண்ட்ரியே கிடையாது, நான் பேச துடிச்சேன்னு கண்டுபிடிச்சிருக்கியே. ஆமாம் ஏன் பாஸ்போர்ட்டில் வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே வர முடியாதா என்ன? ஏ உண்மையாப்பா என்கிட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாது சொல்லப்போனால். ஓகே அப்புறம் ஒரு பாட்டி வந்தாங்களா அவங்க ஒரு கயிறு கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எல்லா கதையும் சொல்கிறீங்க. அவன் நம்பவே மாட்டேங்கிறான். சரி ஓகே இப்போ நான் உனக்கு ப்ரூவ் பண்ணும் அவ்வளோதானே, ஓகே நான் வந்து இங்கே மறைஞ்சிருவேன் ஸோ அப்போ நீனும் என் கூட வந்துடு அப்போ தான் நீ நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி டைம் ஏன் பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. அந்த முடிய போகிற டைம் வருது. அப்போ நீங்கள் வந்து தயாங்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. டக்குன்னு பார்த்தா தயாங்க கூட்டிகிட்டு உங்கள் பாத்ரூமில் வந்துட்டீங்க. அவனுக்கு செம்ம ஷாக்கு, தலையெல்லாம் சுற்றுது என்ன என்ன அப்படிங்கிற மாதிரியே அவன் அப்படியே கண்ணு கேராயின்ட்டு திறந்து பார்க்குறான் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தா உங்கள் வீட்டில் அவனால் நம்பவே முடியல, அவனால் நம்பாமலும் இருக்க முடியல, கிள்ளிலாம் பார்க்குறான் உங்களை பிடிச்சி கிள்ளுறான். ஆஹா வலிக்குது தயாங்க என்ன பண்ணுற, ஏ இதெல்லாம் உண்மையாக என்ன? ஆமாம் தயாங்க உண்மை தான், இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏ போய் சொல்லாத நான் திரும்ப என் வீட்டுக்கு போகணும், என்கிட்ட போய் வீட்டு ப்ளீஸ் ப்ளீஸ். ஏ தயா எனக்கே இன்னும் 1 hour ஆகும், இங்கே அப்படியே இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் என்னால் முடியாது நான் போகணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது தயா, நீ வந்தல நம்மளை இல்லை அதனால் நீங்கள் தந்தாலும் 1 hour அப்புறம் தான் நீ போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. சரி ஓகே நான் ஒன்றும் சொல்லிடுறேன். மொத்தமே உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா உங்கள் அம்மா ஒயன் ஒயன் என்ன தாண்டி பண்ணுறா ரூமுக்குள்ளே வந்து வந்து வெளியே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஐயோ இந்த அம்மா காரி வேறு கூப்பிடுறாங்களே. சரி நீங்கள் தயாங்க நான் போயிட்டு வரேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி வெளியுக்கு வரீங்க. என்ன தாமே உனக்கு பிரச்சனை, படிச்சுட்டு தானே இருக்கேன், சரி சரி இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரியே அந்த ஸ்நாக்ஸையும் எடுத்துக்கிட்டு உள்ளுக்கு வந்துடுறீங்க. தயாங்கிட்ட வந்து வெளியே வா நான் ரூம் லாக் பண்ணிட்டேன் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. வெளியே வந்தான் அவன் ரூம் ஃபுல்லாக அவங்க ரூம் ஃபுல்லாக அவனோட ஃபோட்டோஸ் எல்லாமே அவனோட திங்ஸாக இருக்கா. ஏ என்னோடய வயசா என்ன? ஆமாம் தயாங்க உன்னோட வயசு தான், எனக்கு ஒரு சிக்னேச்சர் மட்டும் போட்டுக்கூட
அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நோ நோ நோ, அதுக்கு நீ அதுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, என்ன வேணும் சொல்லு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி, அது கையில் இருக்கு, அது என்னது? அதுவா? அந்த பால் கொடுக்கிட்ட இருக்குல்ல, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா தெரியாதுல்ல, இது சாப்பிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறீங்க. அவன் சாப்பிட்டு பார்க்குறான், ஏய் செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுறான். உங்களுக்கு கோவம் வருது, ஏய் எனக்கு கொடுக்காம நீ மாட்டு சாப்பிட்டேன், உங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் என்னை திருடின்னு சொல்லணும்ல, எனக்கு எதுவுமே நீ சாப்பிடவே கொடுக்கல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது தரேன். என்னது? நெக்ஸ்ட் டைம் வரும்போது தரேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓகேன்ட்டு நீங்களும் வந்து அவனை எப்படியும் வீட்டில் எட்டு போய் விட்டுறீங்க. நெக்ஸ்ட் டே அவன் சொல்கிறான், நெக்ஸ்ட் டே வருவல்ல, ட்ரை பண்ணுறேன், ஏ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. இப்படி தான் உங்களுக்கு வந்து டேஸ் போயிட்டு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவான், நீங்கள் அங்கே போவீங்க, ஒரு செம்ம ஜாலியாக போயிட்டு இருக்குது. சப்போஸ் அவன் வந்து கான்சர்ட் போயிட்டாலும் அந்த ஸ்டாஃப் மாரி நீங்கள் போயிட்டு அவன்கிட்ட பேசுவீங்க, அவன் அவ்வளோ ஜாலியாக பேசுகிறான், அவனாலையும் நம்ப தான் முடியல, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதையும் இப்படி தான் உங்களுக்கு டேஸ் போயிட்டு இருக்குது. ஒன் டே நீங்கள் வந்து மார்னிங்லேருந்து வரவே இல்லை. அவன் நினைக்கிறான், இவளுக்கு என்ன ஆயிருக்கும், ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே வரல, உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் வந்து போகிறீங்க, அப்பயும் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அதனால தான் நீங்கள் போகலை. அவன்கிட்ட சொல்கிறீங்க, ஓ உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை தொட்டு தொட்டு பார்க்குறான். யா எனக்கு ஃபைன் தான், நான் ஃபைன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அவங்களை பார்க்குறான், சரி ஓகே இப்போயே சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஏன் ஐ திங்க் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. தயாங் என்னவா, ஏய் காமெடி பண்ணாத தயாங், போ உனக்குலாம் நீ எவ்வளோ அழகு, நான் உன்னோட பயாஸ் தான் நீ எனக்கு, பட் அந்த ஆசைலாம் இருந்துச்சு தயாங், ஸோ நீ எனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்லாம் நான் நினச்சிட்டேன், ஸோ நீ விளாடாத, என்னை ப்ராங்க் எதாவது பண்ணுறேன், நான் கேமரா எங்கே இருக்கு தயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவன் டக்குன்னு உங்களை வந்து கிஸ் பண்ணிடுறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவனை அப்படியே தள்ளி விடுறீங்க. தயாங் என்ன பண்ணுற, நான் சொல்கிறேன்ல ஐ லவ் யூ, நான் லவ் பண்ணுறேன் தயாங், நீ விளாடாத, ஏ நான் உண்மையாக உன்னை லவ் பண்ணுறேன்டி, புரிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் உங்களுக்கு புரியுது அவன் உண்மையாக உங்களை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பட் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நம்பிக்கை வேணா என்ன பண்ணணும், நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து போகணும், ஏய் என்ன சொன்னேன், நான் இங்கேருந்து போகணும் தயாங் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பாத்ரூம் போகலான்னு போகிறீங்க, டோரை க்ளோஸ் பண்ணிக்கலான்ட்டு, அவன் உங்களை விடவே மாட்டான். டக்குனு பிடிச்சி லிப்லாக் பண்ணுறான், செம்ம டீப்பாக ஒரு லாங்கான ஒரு கிஸ்ஸாக போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, தயாங் தயாங் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோவாக கேட்குறீங்க. பட் அவங்கள விடவே இல்லை, செம்மையாக பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஏ என்ன சொன்னேன், என்னை விட்டு போகிறேன்னு சொன்னேன், தயாங்க இல்லை தயாங்க ப்ளீஸ் 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 என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க கேட்க அப்படியே வந்து உங்களை பெட்லேயே தள்ளி விட்டுடுறான். அப்படியே உங்கள் மேலே வந்து லைட் ஆகுறான். புரிஞ்சுக்கோன்னு நான் லவ் பண்ணுறேன், ஸோ நான் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் ட்ரீமா அப்படிங்கிற மாதிரி, பட் இது ட்ரீம் கிடையாது, இது ரியாலிட்டியாக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை தள்ளியில்லான்னு பார்க்குறீங்க. பட் அவங்க ரெண்டு கையும் பிடிச்சிக்கிறான். நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணணும் தானே, வெயிட் பண்ணுவாயன், உனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்பவே வந்து கிஸ் பண்ணுறான். உங்களெல்லாம் கிஸ் பண்ணி உங்கள் நெக்லெலாம் பைட் பண்ணுறான். தயாங்க தயாங்க என்ன பண்ணுற, தயாங்க 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 என்ன பண்ணுற, வலிக்குது நகரு, ஏய் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நெக்கு ஃபுல்லாக பைட் மார்க்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் பைட் மார்க்ஸ் கொடுத்துருக்கான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது, அப்படியே உங்கள் ஸ்டொமக்கிட்ட வரான்.
பார், இது என்னோடது. உன் வயிற்றில் என் குழந்தை மட்டும்தான் இருக்கும். அது நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அம்மாவாக நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது தயாங். தயாங் நீ விளையாடாத, என்னை விட்டு நகரு நகருன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் அவன் நகரவே இல்லை, உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே தயாங், ஓகே எனக்கு புரியுது நீ என்னை லவ் பண்ணுற. ஓகே ஓகே தயாங் 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 தயாங்கங்களா, டச் பண்ணாத தயாங் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஓகே தயாங் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ தான் அவனை ஃபேஸில் ஸ்மைல் வருது. உங்கள் ரெண்டு ஹேண்டையும் விட்டுடுறான். அப்படியே வந்து உங்களை டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறான். செம்ம டீப்பு. அப்படிங்கிற மாதிரி நீங்களும் செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க, டங்க்லாம் யூஸ் பண்ணுறீங்க. தயாங் ஓகே நானும் ஒன்று லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்னால் இங்கே வர முடியாது தயாங். கண்டிப்பாக நீ என்னை தேடி வருவல்ல, வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னை தேடி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து நீங்கள் வந்து மறைஞ்சிட்றீங்க. அவன் உங்களை தேடி தேடி பார்க்குறான். பட் நீங்கள் அங்கே இல்லைன்னா அவனுக்கு புரியுது. உங்கள் கையும் வந்து மறைஞ்சி போயிடுது. ஸோ ஓகே இதுக்கு மேலே உங்கள் தயாங் உங்களை தேடி கண்டிப்பாக வருவான். ஓகேடா நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்டி இது கொஞ்சம் ரொம்பவே கிரிஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிரிஞ்சு தான். ஓகேடா அன்னியாங் செய்யோ.